தென் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருக வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு தொழிற்சாலைகளை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்களவை திமுக குழு துணைத் தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இலவச போட்டித் தேர்வுக்கான பயிற்சியை தூத்துக்குடி எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஒட்டப்படாரம் தொகுதிக்குட்பட்ட வல்லநாட்டில் புதிய பள்ளி கட்டிடம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் மணி மண்டபமும் தொடங்கி வைக்கப்பட்டது. அப்போது பேசிய எம்பி கனிமொழி, தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி என்பது திமுக ஆட்சியில் மட்டும்தான் என்றார். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வழியில் ஆட்சியை நடத்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தென் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருக வேண்டும் என்ற வகையில் பல்வேறு தொழிற்சாலைகளை தொடங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இந்த பகுதியில் 4 கல்லூரி கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலேதான். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு பயன்படக்கூடிய வகையில கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டது தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலேதான். அதே வழியிலே இன்று தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே இங்கே தொழில் வளர்ச்சி, தென் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி இல்லை. அதனால இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல இடங்களுக்கு வேலை வாய்ப்பை தேடி செல்ல வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் என்பதால் இங்கே புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு அத்தனை முயற்சிகளையும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே தென் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகியா, அப்துல் வகாப், காங்கிரஸ் உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் கதிரவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.